என் சுவாசமே மலையாளத்துல இருந்து படம் எடுத்தோம்னா தமிழ்ல நல்ல டைட்டில் வைக்கிறாங்க. ஆனா தமிழ்ல படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க. தமிழர்கள் நீங்க இந்த 6 மாசத்துல அந்த கணக்கு எடுத்து பாருங்களேன், மேக்சிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். தமிழ் 10 எங்க போச்சு? தமிழ பேர் வச்ச படம் ஓடாதா? தமிழில் வேப்பாவித்த படங்கள்லாம் ஓடியது, சாதனை படித்தது. இப்ப ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வருது? தமிழ்ல டைட்டில் இல்லையா? ஒரு அன்பு சகோதரர், மலையாள சகோதரருக்கு தெரியற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையா என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் சுவாசமே உதயகுமார் அற்புதமா பேசினார், பேரரசு பேசினார், தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார். இந்த படம் 3 சாங், 2 லவ் சாங், 1 குத்து சாங், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் அந்த ஒளிப்பதிவார் ரெண்டும் இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டா அழகா பண்ணியிருக்காரு. நல்ல லொகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா ஒளிப்பதிவாரோட டைரக்டர்களால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவாங்க. அதுலயும் மலையாள படம் என்னும்போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதனால செலவு கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம கிட்ட ஹீரோவுக்காக கதை நிறைய, எல்லாரும் சொல்ல ஒரு 60% ஹீரோவுக்காக கதை பண்றாங்க. ஆக கதைக்காக ஹீரோவை வைக்கும்போதுதான் படங்கள் வெற்றி பெறுகின்றன. நீங்க எத்தனை படம் குடிசையில மம்மட்டி மோகன்லாலும் வேட்டி சட்டை கடைசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க. வேட்டி சட்டை தான் அப்படின்னா அதைத்தான் போடுவாங்க. உட்கார்ந்து எல்லாரோட டீ சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பரிமாறுற உணவு தான் தருவாங்க. அது அப்படிப்பட்ட ஹீரோக்கள் அங்க இருக்காங்க. சிலர் இங்க நம்மளும் இருக்காங்க. ப்ரொடியூசர் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரே ஒரு உதாரணம், அங்க எவ்வளவு சிறப்பா ஹீரோக்கள் ஒத்துழைப்பு தர்றாங்கன்றதுல மம்முட்டி ஒரு பெரிய உதாரணம். இங்க ஏவிஎம் ஸ்டுடியோல ரூம்ஸ் இருக்கு, மேக்கப் ரூம் இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் ஏவிஎம் ஷூட்டிங்னா அந்த ரூம்ல இருந்து மேக்கப் போட்டுதான் எல்லாம் நடிகர்களும். ஆனால் ஏவிஎம்லயே ஷூட்டிங் நட்டாலும் கேரள மேக்கணும். இப்போ கேரளம் இல்லாம எந்த ஆர்டிஸ்டும் இல்லை. ஆனால் மம்மட்டி சொந்தமா அவரே கேரள வாங்கிட்டார். ப்ரொடியூசருக்கு அந்த செலவு வைக்கிறது இல்லை. கேரளாவில இருந்து தமிழ்நாட்டில் ஷூட்டிங்கா கேரவன் இங்கு வந்துருது. என்ன தம்பி தேனப்பன் ஒரு படம் எடுத்தார், அந்த படம் பேர் பேரழகின்னு நினைக்கிறேன், பேரன்பு, பேரன்பு. அந்த படம் ஷூட்டிங் அப்ப என்ன அன்னைக்கு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு மம்முட்டிக்கு. இந்த கோட்டை பொறுத்தல ஷூட்டிங் நடு தெருல ஒரு கேரவன், அண்ணா இந்த கேரவன் யார் தெரியுமான, என்ன யாரும் வாடகை விடுறோம்னா இருக்கும், ஒரு நாளைக்கு 15-20 ரூபாய் செலவாகுது. இல்லைன்னா இது மம்முட்டி சொந்தமா வாங்கினது. டீசல் முதல் கொண்டு அவர் தான் போட்டுக்குவாரு, டிரைவர் முதல் பேட்டா முதல் கொண்டு அவர் தான் கொடுப்பார். நாம 3 கோடி 5 கோடி இல்ல 50 கோடி வாங்குறோம், அதுல ஒரு கேரவான் வாங்கி ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன செலவு கட்டுப்படுத்த கூடாதான். இதை பார்த்தா சின்ன நடிகர்களுக்கெல்லாம் கேரவான் கொடுக்க ஆரம்பிச்சா. ஒரு ஷூட்டிங்ல பார்த்தா 9 கேரவான் நின்னது. ப்ரொடியூசருக்கு எப்படி செலவு அதிகமாகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன். ஹீரோயினி அவுட்டோர் ஷூட்டிங் மஸ்ட், கண்டிப்பா வேணும். ஏன்னா தம தாய் லேடிஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேணும், ஹீரோக்கள் பாதுகாப்பு வேணும். பட் ஸ்டுடியோக்குள்ள நடக்கிறது கூட ஒரு நல்ல பங்களாவில் நடக்கிற ரூம்ஸ் இருக்கு, அங்க கூட பண்றதால ஒரு செலவு. ஆனால் கேரளாவில் இப்படிப்பட்ட எந்த கடுங்காப்பி மம்மிட்டியும் மோகன்லால எல்லாரும் குடிக்கிற அந்த டீ எல்லாம் சாப்பிடுவோம். ஆக இன்னைக்கு மருந்து பாட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும்னுச்சு.
நீங்க பேசுறது கொஞ்சம் தமிழ்ல, கொஞ்சம் தமிழ், அழகிய தமிழ். பாரதியார் பாடுவார், சிந்து நதி மிசை நிலவினிலே சேர நம்நாட்டிலும் பெண்களுடனே. சேர நாடுனா கேரளா, சேர நாட்டிலும் பெண். பாரதியார் பாருங்க, நம்ம உதயகுமார் மாதிரியே அந்த பெண்களை எங்க தெரிஞ்சுட்டா பாருங்க. சேர நாட்டிலும் உள்ள பெண்களுடனே சுந்தர தமிழினில் பாட்டு, சுந்தர தெலுங்கினில், சுந்தர தெலுங்கில் பாட்டு சேர்த்து தூணிகள் ஊட்டி விளையாண்டு யாரு தமிழன், கேரள பெண்ணு தமிழன், பாட்டு வந்து தெலுங்கு. ஆக ஒரு ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறது பாரதி பாடினார். அப்போ கேரள பெண்ணு அழகா இருப்பான், தமிழ்லயும் இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட பெண்களே, நம்ம பத்மினி இன்னைக்கு நயன்தாரா நிறைய பேர் இருக்காங்க, தெலுங்குலயும் வந்திருக்காங்க, கன்னடத்திலேருந்து வந்திருக்காங்க. ஆக அழகு என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது, அதில் குறிப்பா அதிகமா கேரளாவில் இருக்கு. நல்ல மனம் படைத்தவர்கள். தமிழும் மலையாளமும் அதிக வித்தியாசம் இல்லை. தமிழ் மலையாளத்தில் பேசும்போது இன்னும் அழகு இருக்கும். அது அது மட்டும் இல்லை, தம்பி சொன்னார் டிக்கெட் விலைய ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கேன். சின்ன படங்களுக்கு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. ஏழைகள் வந்து படம் பார்க்கணும். இப்போ 150 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் எந்த ஏழையும் வர்றதில்லை. அங்கே சின்ன படம் வேணும்னா தமிழக முதல்வர் அவர்கள் அதை கூர்ந்து இங்கே ஒரு 450 கோடியில் 140 ஏக்கரில் பூந்தமல்லியில் ஒரு ஸ்டுடியோ கட்ட போகிறார. மாடனா மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் தியேட்டர்களின் சின்ன தியேட்டர்கள் உருவாகி இப்போ இருக்கிற தியேட்டரில் டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கணும் என்பதை சொல்லி, இன்னொன்று ஒரே நாடு ஒரே உணர்வு ஒரே மதம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தமிழில் படம் எடுக்கும்போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கட் பண்ணுறான். சின்ன படங்களுக்கு அதிகமாக கட் பண்ணுறான், பெரிய படங்களை சுமாராக தான் கட் பண்ணுறாங்க, கொஞ்சம் நிறைய விட்டுறாங்க. ஆனால் வெப்சீரியல் ஒன்று இருக்குது, யாராலுமே பார்க்க முடியாது. நீ குடும்பத்தோடு குழந்தை குட்டிகளோடு பார்க்க முடியாது, சென்சார் கிடையாது. வெப்சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார் இல்லை? இப்போ நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்ணுறீங்க, பண்ணணும் பண்ணணும். இந்த அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க நிறைய பெண்களோட அப்படின்னு. அது சிலருக்காக கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. ஆனால் அழகா எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு அது இருக்கணும். ஆனால் வெப்சீரியல் கேவலமாக இருக்கு. நம்ம தமிழர்கள் கூட சிலர் அந்த படத்தை எடுத்த வல்கர் கெட்ட வார்த்தையை அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. ஆக மத்திய அரசு வெப்சீரியலுக்கும் சென்சார் கொண்டு வரணும் என்பதை சொல்லி, இந்த என் சுவாசமே ஒரு அற்புதமான படைப்பாக வர வேண்டும். தமிழ் தெலுங்கு இப்போ பாருங்க, தெலுங்கு எடுக்கிற படங்கள் பூரா டப் பண்ணி விஜய் டிவி ஓடிடில விடலாம். அதில் தமிழ் வில்லங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு தமிழ் டப் பண்ணுன்னு சரத்குமார், சத்யராஜ், நாசர், சமுதாயக்கண்ணி, இன்னும் நிறைய நடிகர்களை தெலுங்கில் ஃபிக்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. அது என்னென்னா தமிழில் டப் பண்ணி இருமொழி படம் மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி தமிழும் மலையாளம் பண்ணது பெஸ்ட். இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு. அப்போ ஒரு படம் இருமொழியில் எடுத்தால்தான் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும், ஈஸியாக ரிலீஸ் பண்ண முடியும். ஆகவே நல்ல அறிவுத்திறத்தோடு நல்லா யோசித்து அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. இந்த டைரக்டரை பாராட்டுகிறேன். ப்ரொடியூசர்ஸ் நம்ம அருமை தம்பிகள் எஸ்கேஆர், அர்ஜுன் குமார், ஜனினி அவர்களை பாராட்டுகிறேன். இயக்குனர் அண்டு கேமராமேன் மணி பிரசாத் அவர்களை பாராட்டுகிறேன். மியூசிக் பிஜி மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆக கலந்து கொண்ட அத்தனை பேரையும் பாராட்டி, என் சுவாசமே தமிழக மக்களின் சுவாசமாக விளங்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.